வணக்கம் வாய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்னைக்கு தேதி டிசம்பர் 31, 2021. இது டிவிடி எபிசோட் 762. அப்படியே 2021 முடிய போகுது, 2022 ஆரம்பிக்க போகுது. லாஸ்ட் டே நியூஸ் இருக்காது. சரி, நம்ம இந்த வீடியோ இயர் எண்ட் வீடியோ போட்டுடலாம், ஸ்மார்ட் போன் வீடியோ போட்டுடலாம். அதான் நியூஸ் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? சாம்சங் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நிறைய. 2022 S22 வருது. S22 அல்ட்ராவோட பிரசிடண்டா லீக் ஆயிடுச்சு. அப்படியே நோட்டோட கரெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படியே இருக்கு. சோ அந்த நோட் சீரிஸ் தூக்கிட்டு S22 அல்ட்ரா, ஒரு அல்ட்ரா சீரிஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. அது எல்லாமே S22 இருக்கும். எதுக்கு எதுக்கெல்லாம் இல்ல, இனிமே S-Pen வேணாம் எனக்கு. அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த கேப்ல வந்து எனக்கு பேட்டரி கொஞ்சம் பெருசா போடுங்க. S22 Plus வாங்கிடு, அப்படிதான் இருக்கும். அப்போ அந்த சைஸ் கிடைக்காது. இதே எனக்கு 6.8 inch எனக்கு S-Pen இல்லாம ஒரு வெர்ஷன் வேணும். முடியாது, சாம்சங் விட மாட்டாங்க. கேமரா மொபைலேஜி முன்னாடி இந்த லீக்ல வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு லைவ் ரெண்டர், லைவ் இமேஜ் வந்துச்சு, அதுலயும் இல்ல. இப்ப வந்து கிளியரா தெரியுது, சூப்பரா இருக்கு. ஆனா போனோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா தெரியுது எஸ்பென்ஸ் ஸ்லாட் வைக்கணும். பேட்டரி வந்து இந்த வாட்டி 5000 mAh வேற. ஓ, அதுவும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்கிரேட் தான். இதான் இருக்கிறதுல பெரிய அப்கிரேடு. 5000 mAh இது வரைக்கும் பிளாக்ஷிப்ல சாம்சங் கிட்ட இருந்தது இல்ல. ஓகே, அதுவும் அப்கிரேடு. அதுக்கப்புறம் வேற என்ன கலர்ஸ் இந்த வாட்டி வந்து? இது வந்து பர்கண்டி கலரா, நிறைய கலர்ஸ்ல பர்கண்டி. அப்புறம் ஒயிட், பிளாக், கிரீன், நிறைய கலர்ஸ் இருக்கு. இந்த வாட்டி 1 TB வெர்ஷனும் வருதான். ஃபர்ஸ்ட் டைமா, ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இதுக்கு முன்னாடி எப்பயோ வந்துச்சு. இருக்கு 10 series நோட்ல ஏதோ வந்துச்சு நினைக்கிறேன். அப்புறம் கேமரா வந்து 108 MP தான். அவங்களோட சென்சார் தான், அவங்களோட சென்சார், அவங்களோட 10 MP அல்ட்ராவைடு, 10 MP 3x டெலிஃபோட்டோ, 10 MP 10x அதே தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியே தான். 40W ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, ஒயர்லெஸ் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கு எல்லாமே இருக்கு. ஆனா கலர்ஸ் வந்து ஒயிட், பிளாக், பர்கண்டி, கிரீன், ரோஸ். ரோஸ் இவ்வளோ கலர்ஸ், ரைட்டு. ஸோ இந்த புது கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். S22 பின்னாடி அதே மாதிரி இருக்கு ஆனா இந்த கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரெண்டான ஒரு கேமரா பம்ப். ரைட், ஓகே. முன்னாடி கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் பெரிய கேமரா பம்ப், அந்த இது வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் சின்னது பண்ணிருக்காங்க. இதுலயும் கலர்ஸ், பச்சை கலரு, ரோஸ் கலரு, பிளாக் கலரு, ஒயிட் கலர், கிரீனு, பிங்க், கோல்டு, ஃபேண்டம் பிளாக், ஃபேண்டம் ஒயிட். இது வந்து பிளாட் டிஸ்பிளே, S22 Ultra அதெல்லாம் வந்து கர்வ்ட் டிஸ்பிளே. பிளஸும் கர்வ்ட் டிஸ்பிளே தான் நினைக்கிறேன், தெரியல. ஆனா இது இல்லையே பிளாட் டிஸ்பிளே. இதுல இல்லையே, இதுல பிளாட் டிஸ்பிளே தானே. இது பிளாட் டிஸ்பிளே தான், அதெல்லாம் இல்ல. நான் பிளஸ்னு சொல்றேன், பிளஸ் பிளஸ் இதுல கூட பிளாட் ஸ்லாட் தானே இருக்கும். மோஸ்ட்லி நோட்ல அல்ட்ரால மட்டும் தான் கொஞ்சம் கர்வ்டா இருக்கும் சான்சஸ் இருக்கு. எக்ஸினாஸ் இருக்கு. பிப்ரவரி 8th வந்து லான்ச் ஈவென்ட், பிப்ரவரி 18th வந்து சேல் டேட்.
ஆனா ஃபுல் சீரிஸ்ல S22 சீரிஸ்க்காக S22 21 22 பிளஸ் அல்ட்ரா எல்லாமே இருக்கு. அடுத்தது சாம்சங் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க எக்ஸினாஸ் 2200 நேம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா அவங்களோட அடுத்த ஃபிளாக்ஷிப் SoC வித் AMD GPU AMD GPU வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இதுல என்ன அந்த புது ப்ரோமோ வீடியோல வந்து அந்த டிசைன் ஃபுல்லா லீக் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ரெண்டர்ஸ் இருந்துச்சு, இது இப்போ ஆபீஷியலா ஆபீஷியல் ரெண்டர்ஸ்ல வந்து லெஃப்ட் சைடு பஞ்ச் ஹோல், பின்னாடி ஏதோ போட்டுருக்கு. ஹாஸ்பிளட் தான், ஹாஸ்பிளட் இல்ல, அது பின்னாடியா P2D ஏதோ ஒன்னு எழுதி இருக்கு. கேட் பேஸ் ஸ்டாண்டர்ட் P2D 50T அப்படின ஒன்னு எழுதி இருக்கு. அப்படினா என்னது இது கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 80 வாட் வருது. இது இப்போ நேற்று தான் சர்டிஃபை ஆயிருக்கு சைனால, ரைட்டு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் இவங்க வந்து 16 GB ரேம் போகலான்ட்டு ரூமர் இருக்கு. மேக்ஸிமமே 12 GB தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இல்லையே 16 GB போகலையே இவங்க ஒன் பிளஸ் அதான் காஸ்ட் கட்டிங்னு போட்டிருக்காங்கன்னா 8 12 தெரில. ஓகே 12 போதும். நீங்கள் எதுக்கு 30 MP கேமரா எப்படி இருக்கும்னு வேறு பார்க்கணும், எப்படி ஒர்க் ஆகுது. ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டு பண்ணியிருப்பாங்க தெரில, பார்க்கலாம். கிடையாது. இதுதானே இதுல லீக் இருந்துச்சு, ஆப்பிள் வாட்ச்ல லீக் இப்படிதானே இருக்கும்னு சொன்னாங்க. அந்த லீக்ல இருந்து இவங்க இன்ஸ்பயர் ஆகி இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்களே லான்ச் பண்ணிட்டாங்க. 2000 ரூபீஸ் தானா? 2000 ரூபீஸ்க்கு 1.69 இன்ச். ஆனா பிக்சல் பிபிஐ வந்து கம்மி தான், 240 by 280 அதுதவிர வந்து SPO2 மானிட்டரிங் இருக்கு. அதுக்கப்புறம் மெட்டல் மாதிரி இருக்கு, ஆனால் பாலிகார்பனேட் பாடி தானா. ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங்கு, ஸ்லீப் ட்ராக்கிங்கு,
IP68 ratings, 15 days வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்கும். கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ், பிளாக், கிரீன், ரெட், ஒயிட், எல்லா கலர்ஸ். இன்ட்ரோடக்டரி பிரைஸ் தான் இந்த 2000 ரூபாய். அப்புறம் எம்ஆர்பி வந்து 3999 போட்டிருக்கு பிளிப்கார்ட்ல. 4000 ரூபீஸ் கா இந்த வாட்சா சேல் ஆனது ஜனவரி 6th 12 நூன் வந்து சேல் போகும். ஓகே, எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் பிளிப்கார்ட். என்னன்னா இதுல அந்த அந்த எமோஜியோட ரியாக்ஷன் அது வந்திருக்கு. இப்போ ப்ளே பண்ற ஒரு மெசேஜஸ்க்கு செப்பரேட்டா ஒரு எமோஜி ரியாக்ஷன் அது அது அம்ச்சா அந்த மாதிரி கொஞ்சம் இது அப்படி வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வருது. கொஞ்சம் அனிமேஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி வருது. அதுக்கு அப்புறம் ஸ்பாயிலர்ஸ். ஸ்பாயிலர்ஸ் இது இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபீச்சர். அதாவது நீங்க ஃபார்மேட்டிங் பண்ணும்போது நீங்க டெக்ஸ்ட் ஃபார்மட் பண்ணல, போல்ட் அந்த மாதிரி பண்ணலாம். அத செலக்ட் பண்ணி ஸ்பாயிலர்னு கொடுத்தா அது வந்து ஹைட் ஆயிடும். ஹைட் ஆகும். அண்ட் நீங்க சென்ட் பண்ண ஆளுக்கு அவங்களே செலக்ட் பண்ணலாம் இது ஸ்பாயில் பண்ணுமா இல்லடா ஹிடனே வைக்கணுமான்னு. ஸோ நீங்க குரூப் மெசேஜஸ்ல யாராவது ஒருத்தன் ஒரு மூவி பாக்கல அந்த ஸ்பாயில் பண்ணுவானா, சரி அப்படியே ஸ்பாயிலர்ஸ் போட்டு ஹைட் பண்ணலாம் அந்த கேரக்டர்ல. அப்படியே ஸ்பாயிலர் அப்படின்னு அப்படியே ஹைட் ஆகும். பிரஸ் பண்ண மட்டும்தான் தெரியும். சூப்பர் ஃபீச்சர் இது. கரெக்டா இந்த மூவிஸ்ல மார்வல் மூவிஸ் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஸ்பைடர்மேன் போதே இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கலாம். பரவாயில்ல, கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஓகே, அதுதவிர வந்து டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் இதுவும் வந்திருக்கு. டைரக்டா அப்படியே யாராவது சென்ட் பண்ண மெசேஜ் அதுக்காக அந்த கியூஆர் கோட்ல வந்து இன்னும் கஸ்டமைசேஷன் ஒரு கலர் கலரா இது ஒரு பொம்மையெல்லாம் வந்திருக்கு. கியூஆர் கோட் கஸ்டமைசேஷன் வந்திருக்காங்க. எப்படி இது ஸ்பாயிலர்லாம் யூஸ் பண்ணலாம், டிரான்ஸ்லேஷன் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். iOS மட்டும் iOS 15 அதுக்கப்புறம் புது டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் யூஸ் பண்ண மாட்டேன். iOS ல தான் இருக்க போகுது. லாங்குவேஜஸ் டிரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ் வந்து ஆபரேட்டிங் சிஸ்டம் போனோட ஆபரேட்டிங் சிஸ்டம் பொறுத்து இருக்கு. அதுல என்னெல்லாம் சப்போர்ட் இருக்கோ அதுல இது வர்க் ஆகும். சோ அதுவே லோக்கலா பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இந்த அப்டேட் Mac OS-க்கும் புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் கான்டெக்ஸ்ட் மெனு வந்து கொஞ்சம் ரீடிசைன் பண்ணிருக்காங்க. புது ஷார்ட்கட் ஹின்ட்ஸ், அதுக்கப்புறம் அனிமேட்டட் ஐகான்ஸ் மெனூஸ்ல வந்து அனிமேட்டட் ஐகான்ஸ் எல்லா ஐகான்ஸ்க்குமே அனிமேட்டட் ஐகான்ஸ் வந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இன்டராக்டிவ் எமோஜி அதுவும் மேக் ஓஎஸ்க்கு வந்திருக்கு அப்டேட்ல அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இதெல்லாம் தான் இன்னும் நியூஸ். நியூஸ் இன்னைக்கு கம்மி தான். ஆனால் முக்கியமான கிவ்வே இல்லை. ஆனால் ஃப்ரீயா இவங்க வந்து கிவ்வே பண்ணி எபிக் கேம்ஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணி பண்ணிருக்காங்க. நம்மள எபிக் கேம்ஸ் வந்து ஒரு ஃப்ரீயா கிவ்வே பண்ணிருக்காங்க. அவங்க யாராவது கேமர்ஸ் இந்த பிசி கேமர்ஸ் இருந்துச்சுன்னா, இதுக்கு மொபைல் கேம் இல்ல பிசி கேமுக்கு மட்டும் பிசி கேம்ஸ்ல டாம் ரைடரோட எல்லாமே ஃப்ரீ. இப்போ எபிக் கேம்ஸ்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்க அவங்க பெரிய சேல்ல. இது நான் மூணு கேம் நம்ம ரெண்டு பேரும் விளையாடுறோம். வேற லெவல் கேம்ஸ் லாஸ்ட் கேம் மட்டும் தான் முடிக்கல இன்னும். இருக்கு போட்டிருக்கு. எனக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு இது. ஆனா நீங்க புக்கு இது 1 இயர் வரைக்கும் தான் வேலிடிட்டி. சோ ஏதாவது புக் படிக்கலன்னா 1 இயருக்கு அப்புறம் போயிடும். ஆமா, பர்மனண்டா இருக்காது. சோ நீங்க செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ நாளைக்கு அந்த இயர் எண்ட் வீடியோ
என்னெல்லாம் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச ஃபோன்ஸு, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸு, உங்களோட உங்களுக்கு பிடிச்ச ஃபோன்ஸு, அதெல்லாம் போல் எல்லாமே வந்து நாளைக்கு 7 மணிக்கு வரும். அடுத்த வருஷம் நாளைக்கு பிறக்க போகுது. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே, அடுத்த வருஷம் சந்திப்போம். ஸ்ரீஹர்ஷன் மில்லன் ஐயப்பன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைபும் பண்ணிருக்கேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, வருஷம் எண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஓகே.